கோவை மாவட்ட அமமுக செயல் வீரர்கள் கூட்டம் புதுச்சேரியில் திரு டிடிவி தினகரன் தலைமையில் பொள்ளாச்சியில் நடைபெற்று வருகிறது. இதில் திரு டிடிவி தினகரன் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை தற்போது காணலாம். ஐந்து மாவட்ட கழக செயலாளர்கள் நமது அமைப்பு செயலாளர் தலைமை செயலாளர் எல்லாம் அவங்க கருத்துக்களை சொன்னாங்க. இதில் தலைமை செயலாளர் மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் சண்முகவேல் அவர்கள் பேசுகிறப்ப உறுப்பினர் ஃபார்ம் இன்னும் வந்து சேரலன்னு நமது ஆனமலை ஒன்றிய செயலாளர் பெரியவர் ஆர்வம் தானே. ஆமாம், அவர் சொன்னார், அங்கே ஒரு நிர்வாகி சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து சேரலன்னா வரும். எதுக்காக முதல்ல 1000 உறுப்பினர்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, ஏற்கனவே நீங்கள் நிறைய ஃபார்ம்ஸை ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்க. முன்ன இருந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி இல்லாமல் ஒழுங்காக தான் சேர்த்து கொடுத்தீங்க. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு சேலஞ்சர் இருக்கார் தான், அவருடைய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் செய்யலை, என் நண்பர்னால அவர் பேரை சொல்லி சொல்கிறேன். சேலஞ்சர் இருக்கார் தான், அவர் ஓட்டர் ஐடியை எழுதி கொடுக்குறப்ப அதில் ஏதாவது நம்பர் மிஸ் ஆகிடுது. இதே மாதிரி நிறையா வந்ததுனால ஒரு 50 லட்சம் ஃபார்ம் வந்து ஆஃபீஸில் அப்படியே இருக்குது. தெரியும் நம்ம தலைமை கலை நிர்வாகிகளாக தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேர்த்திங்க, தெரு தெருவாக வீடு வீடாக போய் சேர்த்திங்க. அது உண்மை, அதில் 70% வந்து உண்மையாக சேர்த்திங்க. ஆனால் என்னென்னா அதில் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறப்ப அதை நம்ம கம்ப்யூட்டரில், இப்போ ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கார்னா அவர் ஓட்டர் ஐடி சரியில்லை, சரியாக இல்லை, எழுதாமல் இருக்குது கையால் எழுதுகிறப்ப, இல்லை அவங்க தெரு அட்ரஸ் எழுதுகிறப்ப அந்த எண்ணை வந்து 15 நம்பர் இருக்குன்னா அவர் எழுதியிருக்க பார்த்தா 15-ஆ 16-ஆன்னு தெரியாமல் இருக்குது. அதனால தான் இப்போ மறுபடியும் எல்லா உறுப்பினர் கார்டு வேணும் வேணும்னு கேட்டப்ப நம்மளால் அதை சரியான உறுப்பினர் அட்டையை கொடுக்க முடியல, சும்மா பேரை போட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால தான் உறுப்பினர் அட்டையை மண்டல பொறுப்பாளர்கள்ட்ட, அதுபோல் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் ஏற்கனவே வந்துட்டு ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர்கள்லாம் ஏற்கனவே வந்திருக்க நிர்வாகிகள் தலைமை கழகத்துலேருந்தே நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு உறுப்பினர் படிவங்கள் கொடுப்பாங்க. அதுமாதிரி பெரியவர் ஆரமலை ஆரம்பம் சொன்னார், கொடிக்கம்பம் ஏற்றுறப்ப அது அந்த காலம், அது நம்ம பங்காளிகள் ஆட்சி செய்தப்ப அப்போ கொடிக்கம்பத்தை அந்த ஃபோட்டோலாம் கொடுத்தாரு, பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை, அவர் வேறு ஒன்றும் குறையாலாம் சொல்லலை யார் மேலேயும், அந்த ஃபோட்டோவை நான் பார்க்கணும்னு சொன்னார். அதானேங்க பெரியவரை, அதாங்க அதான் அதான் அப்போ வந்து ஃபோட்டோ நான் பேசு, நீங்கள் சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன், நான் சொல்ல வர்றேன். அந்த ஃபோட்டோலாம் பார்த்தேன், போலீஸை வச்சு கொடிக்கம்பத்தெல்லாம் கலட்டி அண்ணன் சண்முகவேல் மாவட்ட செயலாளர் சுகுமார் எல்லாம் போயிருக்காங்க. இல்லைங்க, ஃபோட்டோவில் இருக்காங்க பெரியவரை, பெரியவரை வயசு பெரியவர் ரொம்ப கோவப்பட உஷ்ணப்படக்கூடாது, அமைதியாக இருக்க. அவன் ஃபோட்டோவை பார்த்தனா, ஃபோட்டோவை பார்த்தேன், போலீஸ் கலந்துட்டா. இப்போ என்ன அவங்க ஆச்சியாக இருக்கு, இப்போ போடுறேங்க போடுங்க, நானே வர்றேன் வந்து கேட்டுவோம். மனசை பற்றி பேசிக்கிட்டே இருக்க வேடா. சேலஞ்சர் தான் சொன்னார், அங்கே கோயம்புத்தூரில் கொடி கட்ட விடல, இப்போ அவங்கெல்லாம் வெளியில் போக முடியாமல் ஒழிஞ்சிட்டு இருக்கா, கரெக்டா இல்லையா? அதெல்லாம் விடுங்க, பல நம்ம துணிச்சலாக போராடுறோம், அதனால் அதுக்கு பயந்துட்டு இருக்க முடியுமா? அம்மா அசம்பிளிலேயே அடித்தாங்க, அதுக்காக அம்மா பயந்துட்டு இருந்தாங்களா? புரட்சி தலைவர் மேலே செருப்பே தூக்கி போட்டாங்க, பயந்துட்டு இருந்தாரா? அது நடந்தே சொல்லுவோம், ஒரு சிலர் பேர் இப்படி ஆட்சி அதிகாரம் வந்தால் தலைகால் புரியாமல் ஆடுவாங்க. இதே போலீஸ் இப்போ அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு போய் உள்ளார போடுது, பார்த்தோம். அதனால் போலீஸ் காவல்துறை நிறைய இடங்களில் ஏவல் துறையாக தான் இருக்கும். யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க சொல்ல, இப்போ நாளைக்கு நீங்களே அமைச்சராகிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டு மற்றபடி எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பெரியவரை, அதுக்கான வேலையை பாருங்கள், நம்ம கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கான வேலையை பாருங்கள். சும்மா அவர் வரல இவர் வரல, குறை சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதுமாதிரி எனக்கு முன்னால் பேசிய சகோதரி திருப்பூர் மாநகர் மாவட்ட விசாலாச்சி, ரொம்ப சீனியர் மெம்பர், தெரியும்
தொண்ணூறுலேயே அவங்க மகளிர் இணைச்சாராங்க, 2001 அம்மா சீட்டு கொடுத்து அப்புறம் வேறு சில காரணங்களால் மாற்றினாங்க. எனக்கெல்லாம் தெரியும் அவங்க ஹிஸ்ட்ரி. அவங்க என்கிட்ட எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து அவங்க தேர்தல் பிரிவு இணைச்செயலாளர் போட்டோம். உண்மையை சொல்ல போகணும்னா திறமைசாலிகளை சில இடங்களில் நான் ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுருப்பேன், எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணுவேன். நேற்று கூட ஒருத்தர் அவர் குடும்பத்தில் மனைவி இழந்ததுனால அவரை பதவி விட்டு 2 மாதத்துக்குள்ளே எடுத்திருப்போம், கரெக்டாக எடுக்காமல் இருந்தோம். சண்முகவேலனும் வேணாங்க போய் எடுக்க, அவரே ஓடி போய் நம்மளுக்கு வெங்கடேசனை உடனே போட்டோம். அவர் போகிறதுக்கு போய் அங்கே அறிவாலயத்தில் சேர்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதவி போட்ட போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்ற ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே சண்முகவேலனை சொல்லிட்டார் அந்த நபர். நீங்கள் சொன்னது தான் கரெக்டாக, முன்னே மாற்றிருக்கணும். ஏன்னா ஒருத்தர் பொறுப்பு கொடுத்தா ஒரு கிளைச்செயலாளராக இருக்கட்டும், பேரூராட்சி செயலாளராக இருக்கட்டும், ஊராட்சி செயலாளராக இருக்கட்டும், நகராட்சி செயலாளராக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், பகுதி செயலாளராக இருக்கட்டும், வார்டு செயலாளராக இருக்கட்டும், ஏன் பொதுச் செயலாளராக இருக்கட்டும், எல்லோரையும் குடும்பமான வரைக்கும் அரவணைச்சி தானே போகணும். இப்போ செந்தில் இருக்காருன்னா நான் குடும்பமான வரைக்கும் அரவணைச்சி தான் போயிட்டுருக்கேன். இப்போ சேலஞ்சர் இருக்காருன்னா அவர் லொல்லையும் தாக்கிட்டு தான் இருக்கேன். லொல்லு போடுவார், சண்டை போடுவார். நான் சொன்னால் அவன் செஞ்சதே செஞ்சுட்டு சொல்லிகிட்டு இருக்காது, அவங்களும் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா வேலையை பாருங்க தலைவரேன்னு சொன்னிருப்பேன். இதெல்லாம் நம்ம எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம், 30 வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம்ல. 23 வயசில் நான் அம்மா வந்து புரட்சி தலைவர் மறைந்த பிறகு அம்மா முதன் முதலாக ஜேஎன்இ ஆரம்பித்தப்போ அவங்க கூட பின்னாடியே வருவேன். பார்த்துருக்கீங்களா உங்கள் ஊருக்கு அவர் பொள்ளாச்சி பழைய எம்எல்ஏ இருக்கார், யார் அவர் 88 வந்தாங்களா அம்மா ரத்னம், அவர் வீட்டு மேரேஜுக்கு தான் முதல் கல்யாணமே. அம்மா வந்து தலைவர் மறைவுக்கு பிறகு இங்கே வந்தாங்க. அவர் அப்போ சட்டமன்ற உறுப்பினர்ல, நம்ம கூட இருந்த 33 உறுப்பினரில் வருவார். அதுமாதிரி சேலஞ்சர் கூட சொன்னார் எனக்கு கொங்கு மண்டலத்தை ரொம்ப பிடிக்கணும். உண்மையாகவே யாரோ ஒரு சிலர் இப்போ தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக, ஏன்னா அம்மா கூட அப்போயே 11 எம்எல்ஏக்களில் ஈரோடு மாவட்டத்தில் 7 பேர் அம்மா பின்னாடினாங்க, கரெக்ட் தானே? அதுமாதிரி சேவல் சின்னத்திலே நம்ம இங்கே தொகுதிகள் ஜெயித்தோம். ஏதோ ஒரு காலம் சிலர் தவறான பாதையில் சென்று 1000 கோடி செலவு செய்து தான் இன்றைக்கி ஜெயிக்க முடிகிற நிலைமைக்கு போய், அதுவும் சட்டமன்றத்தில் 1000 கோடிகளை செலவு பண்ணி, 1000 2000 இல்லை 1000 கோடி, கரெக்டு தானே? என்ன பெரிய ஒரு ஆர்வம், கரெக்டு தானே நான் சொல்கிறது? இன்னும் உஷ்ண அறங்களை எப்போ எப்படி இருக்கார், இப்போ 25 வயசில் எப்படி இருந்திருப்பாருன்னு தெரியல. தீபொறி பறந்துருங்கன்னு நினைக்கிறேன். 1000 கோடி செலவு செய்து எதிர்கட்சி எந்த விதத்தை பிடிச்சிருக்காங்க. அதுமாரி நமது அமைப்பு செயலாளர் அவர் ஒரு உதாரணம். நான் வந்து அவர்கிட்ட, நீங்கள் உங்களுக்கு வேறு சில வேலைகள் வைத்திருக்கேன், ஏன்னா அவர் நான் பேரவைச் செயலாளராக 2000 இருந்தப்போ, அப்போ மாவட்ட பேரவைச் செயலாளர் இருந்தவர், அதுக்கப்புறம் 2001 சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், அதுக்கப்புறம் அம்மா அவர் மாவட்ட செயலாளராக, சரிதானே ரோஹிணி? நான் வரப்ப இப்போ கோவை செல்வராஜ் மாவட்ட செயலாளர், ஒரு பேரவைச் செயலாளர். அதனால் அவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்ல, சரிண்ணே நீங்கள் அவர் செஞ்சியில் மாவட்ட செயலாளர் போடுங்க, நான் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமைப்பு செயலாளர் பதவியை இன்முகத்தோடு எடுத்துக்கிட்டார். சில பேர் பாருங்கள் பதவி எடுத்துகிட்டா இஞ்சி தின குழந்தை மாதிரி முன்னு இருப்பாங்க. அரபடியாக இருக்கார், ஜம்முன்னு வந்தார், இங்கே கூட உட்காந்தார், கூப்பிட்டு மேலே உட்கார, ஜம்முன்னு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நமது கட்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கு அவர்கிட்ட. சரிதானே கருணாகரன் என்ன சொல்ல கிடையா? அது மாதிரி உறுப்பினர் ஃபார்மு, அங்கே கூட ஒருத்தர் கோவப்பட்டார், இன்னும் ஃபார்ம் வரலன்னு, வரும் வரும் வரும். என்ன பொறுப்பில் இருக்கீங்க, எந்த வார்டு செயலாளர்? சார் கோயம்புத்தூர். அதனால் இங்கே ஒவ்வொருவரும் பெரிய பதவியில் வரணும்னு ஆசைப்படுவீங்க. சரியாக சொன்னாங்க சகோதரி திருப்பூர் விசாலாச்சி, அவங்க கேட்டப்போ நான் முதல்ல கொடுக்கல, அதுக்காக கோச்சிக்கிட்டு வேறு அணிக்கு போயிட்டாங்களா என்ன, இல்லை வேறு கட்சிக்கு போயிட்டாங்களா? அவர் பாட்டு இருந்தாங்க உரிய இந்த நேரத்தில் தான் அவங்க தேவைன்னு நான் போட்டேன், சரியா? ஏன்னா நம்ம பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலெல்லாம் வெற்றி பெற முடியல, நம்ம கட்சியே இல்லைன்னு சொன்னப்போ ஒரு சீனியரை மாவட்ட செயலாளர் அவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புனாங்க, இந்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்கல.
பதவி கொடுத்தோம். அதனால் எல்லாத்தையும் நான் பார்த்து தான் போடுறேன். சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாவட்ட செயலர் சொல்கிறது செஞ்சிருவார், இல்லை அவர் ஃப்ரெண்டு சேலஞ்சர் சொல்கிறது செஞ்சிருவார், இல்லை இவர் தலைமையில் செயலாளர் ரொம்ப அவருக்கு வேண்டியவர் 30 வருஷமாக அவர் சொல்ல அப்படி அவர் சொல்வார் செய்வேன். இது சரியில்லைன்னா என்ன சரியாக வேணாம் அப்படிம்பேன். ஈரோடுக்கு அந்த மாவட்ட செயலர் நான் மாற்றணும்னு சொன்னேன். அப்போயே நிறைய பேர் இப்போ 2-3 பேர் குரூப்பாக வேறு கட்சிக்கு போனாங்களே, அப்போ எதுக்கு போனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு அவங்களாம். அப்போ ஆய்வு கூட வருது அவங்க கதை முடிஞ்சு போயிடுதுன்னு ஓடி போயிட்டாங்க. அப்போயே 100 ஆளே எடுக்க வேண்டியது, அவர் தான் அவர் இறக்கப்பட்டார். சரி பெரிய மனுஷன் இறக்க போகிறாருன்னு சொல்லி அவருக்காக விட்டேன். ஆனால் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லிட்டார் இது சரியில்லை மாற்றிடுவோம், இல்லை இல்லை போகிற அன்றைக்கி சொல்லுங்க மாற்றிடுவோம்னு ஜனாட்ட சொல்லி அறிவிப்பை தயார் பண்ணி அன்றைக்கே வெங்கடேசன் பேரை எழுதி வச்சிட்டோம். போகிறப்போ விட்டால் தானே நல்லாயிருக்கும். முன்னாடி எடுத்தால் கூட என்னை எடுத்துட்டாங்க நம்ம மேலே காரணம் சொல்லுவார். நாங்கள் மெட்ராஸ் போய் சேர்ந்ததும் எடுத்தோம். அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அவர் இல்லைன்னா ஈரோட்டில் யாருக்கு சாப்பாடு கிடைக்க போகிறது இல்லையா, நம்ம கட்சியில் ஆள் இல்லையா, இல்லை இன்னும் நல்லா செயல்படுவாங்க. உண்மையிலே சொல்கிற நான் ஏதோ உங்களுக்கு தெரியும், ஏதோ உங்களை திருப்திப்படுத்தவோ அதுக்காக சொல்ல, உண்மையாகவே சில மனிதர்கள் செல்லும் பொழுது கட்சி வந்து அங்கே விமோசனம் அடையுதா இல்லையாம்மா என்ன தெரியாது. நான் சொல்கிறது சில பேர் தடைக்கற்கள் மாதிரி இருப்பாங்க, நம்மளும் அவங்க சீனியாரிட்டி நம்ம கூட நிற்கிறாங்களா 5 வருஷமாக நினச்சி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாமல் இருப்போம். யாரையும் செயல்படாமல் நடுவில் ஏதோ உத்தரத்தை போட்ட மாதிரி படுத்துக்கிறப்பாங்க. அவங்க போட்டுன்னு வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நான் பொறுமைசாலி, அது மாதிரி தான் பொறுமையாக இருக்கணும்னு பெரியவரை சொல்கிறேன். நம்ம மேலே பழி வேணாம் போகட்டும் பார்த்துக்கணும். இதை மாதிரி நான் எத்தனை பேருக்கு வெயிட் பண்ணி எடுத்தேன்னு நிறைய பேருக்கு தெரியும், என்னை கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்மளாம் எடுத்தால் அவங்க பெரிய தியாகி மாதிரியோ நம்ம அந்த தியாகத்தை மதிக்கலை, இவர் 7வது வருடம் செயல்படுறாரு தன்னிச்சையாக செயல்படுறாரு எடுத்தேல் கவிழ்த்தேல் இவங்க பண்ணுறதெல்லாம் எந்த அளவுக்கு கட்சிக்கு எதிராக செயல்பட முடியும் அவ்வளவு போடுவாங்க. ஆனால் அது நடவடிக்கை எடுத்தோம்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவர் வந்து எடுத்தேல் கவிழ்த்தேன் இருக்காருன்னு அப்படிங்கிற பொறுமையாக இருந்து போய் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எடுக்கிறோம், பார்த்துருப்பீங்க. அதுமாரி வெற்றி தோல்வியெல்லாம் உண்மையான ஒரு தொண்டரை பாதிக்காது. அதுதான் நேற்று நான் 90 சொன்னேன், இன்றைக்கி அதை சொல்கிறேன். நம்ம வந்து உடனே கவுன்சிலர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்க வேணா ஓடி இருக்கலாம். இங்கே என்னோட இருக்கிறத வச்சு மிரட்டி மந்திரி ஆகணும்னு நினச்சவங்க இந்த ஆட்சியை கவுத்துட்டு வேறு கட்சிக்கு இப்போ சில பேர் அதுமாரி ஓடினவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி என்னெல்லாம் எனக்கு கிடையாது, போராடி வெற்றி பெற்று வரணும். உண்மையிலே ஆர்கே நகர் தொகுதி தேர்தலில் சுயேச்சையாக இருந்து ஜெயிச்சப்போ நான் ரொம்ப உண்மையாக சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நமக்கு அம்மாவுடைய கட்சியை அம்மாவுடைய சின்னம் தலைவரோட சின்னம் நான் எம்எல்ஏ எம்பியாக இருந்த சின்னத்தை எதிர்த்து போட்டியிருந்த நிலைமை அதை வெற்றி பெற்றிருக்கிற நிலைமை ஏற்பட்டு தான் வருத்தம் இருந்தாலும் அது தவறானவர் கையில் இருக்குது. இன்றைக்கி என்ன அது கட்சியாக நடக்குது, ஒரு ஏதோ கம்பெனி மாதிரி கம்பெனி நிறுவனம் மாதிரி அங்கே எங்கே பார்ட்னர்ஷிப் யார் யார் அதிகமாக போட்டிருக்காங்களோ அவங்க கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னங்க சரியா இல்லையா, இந்த கழுத்தில் கட்சி துண்டு போட்டிருக்காரா, நான் சொல்கிறேன். உங்கள் பேர் பதிவு செயலாளரா சார். அதனால் இப்போ வந்து அது கம்பெனி மாதிரி நடந்துகிட்ருக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி. அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், மூலதனம்லாம் போகிறவங்க திரும்பி போட மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒன்று அவங்க தாத்தா வீட்டு சொத்தில் எல்லாம் அரசியலை வச்சு எப்படி இருந்தாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி 2001 எப்படி இருந்திருப்பாங்க, 11 எலெக்ஷன் நினைக்கிறது முடியாது எப்படி இருந்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, கரெக்டு தானே. அதனால் இப்போ அற்பர்களுக்கு வாழ்வு வந்த மாதிரி தலைகீழே குதிச்சுட்டு இப்போ ஓடி ஒளிகிறதும் தெரியும் நம்மளுக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஓடும். என்னை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு நேற்று, அவருக்கு தான் சொன்னேன் தீய சக்தி அப்படின்னு நேற்று அவர் சொன்னதாக எனக்கு சொன்னாங்க. ஒரு முன்னாள் அமைச்சர் மைக்கை பார்த்தா விட மாட்டார் அவர், கேளுங்க. அவர் சொன்னார் தினகரன் தீய சக்தின்னு. அது தோத்துட்டோமா நம்ம தமிழ்நாட்டு மக்களும் அம்மாவோட தொண்டர்களும். இப்போ இங்கே இருக்கிறவங்களே அம்மாவோடைய தொண்டர், இப்போ சண்முகன் அம்மாவுடைய தொண்டர் இல்லாமல் பாகிஸ்தான் பெடாசியர் கூட்டோட தொண்டரா, இல்லை சுகுமார் வந்து அப்போ அம்மா காலத்தில் எம்பியாக இருந்தவர் யூனியன் சேர்மனாக இருந்தவர், அவர் என்ன சிலோனில் பண்டாரநாயக்க கட்சியை சேர்ந்தவரா, இல்லை சேலஞ்சர் அம்மா காலத்தில் 2011 எம்எல்ஏ இருந்தது அவர் என்ன இது பங்களாதேஷிலேருந்து வந்தவரா, என்ன சொல்கிறாங்கன்னு தெரிலக்க. அப்படி பார்த்தா தோத்ததுனால ஒருத்தர் தீய சக்தினா அவரும் தோத்து போயிட்டார்.
அவரும் எம்எல்ஏ இல்லை, சரிதானே? சும்மா எதை வாய்க்கு வந்தது பேச வேண்டியது, இன்னும் இவங்கள்ட்ட போய் சேர்றதுக்கு நம்ம நிற்கிற மாதிரியும் அவங்கள சேர்க்க மாட்டோம். யார் உங்கள்கிட்ட சேர்றதுன்னு கேட்டால் இவங்க ஊடகங்கள் எதாவது கொளுத்தி போகிறதுக்கு நீங்களும் அவர்களும் இணைவீர்களான்னு கேட்பாங்க. நான் உங்கள் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அதானே, யாரோ ஒரு சில பேர் அதில் போகணும் இதில் போகணும்னு நினச்சவங்களாம் இப்போ போயிட்டாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இப்போ இருக்கிற நான் ஏதோ உங்களெல்லாம் திருப்திப்படுத்த சொல்ல, இப்போ எப்படி ஹெல்த்தியாக போகுதா இல்லையா? நீங்களாம் சுதந்திரமாக இருக்கீங்களா இல்லையா? எனக்காக சொல்லாதீங்க. இப்போ இவ்வளோ பின்னடைவுக்கு பின்னடையும் இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நிற்பேன்னு சொல்லி கட்சிக்கிட்ட இதை எதிர்பார்க்காம நின்று ஜெயித்தவங்க பல பேர் இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேன், பேரூராட்சிகளில் பேரூராட்சியே ஜெயிச்சிருக்கோம் நம்ம. புறத்தநாடு மாத்திரம் இல்லை, அங்கே தேனி மாவட்டத்துலேயும் ஜெயிச்சிருக்கோம். அதுமாதிரி ஏரல், நான் கூட 10ஆம் தேதி நம்ம ஏரல் ரமேஷோடைய மகளுடைய கல்யாணத்துக்கு போகிறேன். அவர் அவர் பொண்ணு பையன் ஜெயிச்சு 5 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் 2 பேர் ஜெயிச்சிருந்தா அவங்களும் அங்கே பேர். இது மாதிரி அந்த முனைப்போடு இருந்தவங்க இந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி எல்லாருடைய படபலத்தையும் தாண்டி ஜெயிச்சு வந்திருக்கோம். வருங்காலத்தில் நிச்சயம் அடைய முடியும். ஏதோ இந்த ஒரு தேர்தலில் 2 தேர்தல் தோத்துட்டு அவர் கட்சி போயிடுன்னு நினச்சோம்னா அது வந்து உண்மையான தொண்டர்களுக்கு அழகில்லை. அப்போ சொன்னேன், அவர் சொல்லியிருக்கார் அவர் கூட 4 பேர் தான் இருக்காங்கன்னு அந்த மாபெரும் தியாகி சொன்னிருக்கார். என்னை பார்த்து அந்த ஆக்கசக்தி சொல்லியிருக்கு, என்னை பார்த்து தீசக்தி. அது சொன்னேன், என் பிறகு 4 பேர் இருந்தால் கூட நான் தயங்காமல் அதை போராடி உங்களெல்லாம் வெற்றி பெறுவேன்னு சொன்னேன். அதான் சொன்னார் ரோஹினி, அதாவது என் பிறகு 4 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுங்க. நம்ம சண்முகல் அண்ணன் சேலஞ்சரு அப்போ அதில் இவங்க 6 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ கூட நான் அதுக்கெல்லாம் சோர்ந்து போக மாட்டேன். உங்களை மாதிரி ஒரு தேர்தல் சேர்த்தாலே பயந்துட்டு போய் படுக்க மாட்டேன். ஒரு நாள் 4 நாள் ஜெயிலில் பிடிச்சி போட்டாலே பயப்பட மாட்டேன். அப்பையும் போராடி எனது இலக்கை அடையும் வரை ஓய மாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கு நேரத்தில் 88லேருந்து போராட்டங்களை பார்த்தவங்க, அம்மா மேலே முத முத கர்நாடக ஆட்சிக்கு வந்து அப்போ தேனி ஸ்ரீதர்னு ஒருத்தர் இந்த சேவலில் பணம் கட்டின டெபாசிட்டை திருப்பி கொடுன்னு கேஸ் போட்டார். நிறைய பேர் ஞாபகம் இருக்கும். அவரை வந்து அவர் திமுக தலைவர் கருணாநிதி தூண்டி விட்டு அம்மா மேலே கேஸ் போட்டாங்க. அதான் நம்ம தேர்தலில் நிற்கிறதுக்காக டெபாசிட் கட்டுவீங்களா, அது நான் ரீஃபண்டபிள். இருந்தாலும் அம்மா திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி. தேனிசி அவரெலாம் எங்கள் அட்ரெஸ்ஸே காணும். அதில் வந்து 2வது குற்றவாளியாக என்னை சேர்த்துருந்தாங்க. அப்போயே நான் பெயில் எடுத்தேன். இப்போ இல்லை, நேற்று இல்லை, 89ல் அம்மா வந்து ஃபஸ்ட் அக்யூஸ்டு. யார் அவருக்கு கொடுத்துருக்க கேஸில் என் மேலே போய் கேஸ் கொடுத்தாங்க அம்மா மேலே. எங்களுக்கு 5000 ரூபா ஏதோ டெபாசிட் கட்டினார், அந்த டெபாசிட்டை திருப்பி கொடுக்க சொல்லி கொடுக்கவில்லை, என்னை ஏமாற்றி விட்டார்கள்னு சொல்லி அவர் கருணாநிதி தோண்டி விட்டு போய் கேஸ் கொடுக்குறாரு. அதில் அம்மா முதல் குற்றவாளி, நான் 2வது குற்றவாளி. ஏன்னா நான் அப்போ ஊரில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தஞ்சை ஊருக்கு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு அம்மாவை ஃபோன் பண்ணியப்பா அங்கே வேணுங்கன்னு ஏதோ ஒன்று அரெஸ்ட் பண்ண வருவாங்க, ஆன்டிசிபேட்டரி போட்டிருக்கு, நீ கிளம்பி இங்கே வந்துருந்தாங்க, கிளம்பி வந்துட்டேன். இதெல்லாம் பார்த்து பயந்துருக்குன்னா நம்ம. அதுமாதிரி தெரியும், 96ல் அரெஸ்ட் பண்ணாங்க, இப்போ 2017ல் அரெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நண்பர்கள்ட்டெல்லாம், எனக்கு ஏதோ பிறப்புலேருந்து பயம் கிடையாது. இயற்கையாகவே ஏதோ நீங்கள் கைத்தட்டல் பெறதுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எம்மனை பார்த்து பயம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, என் பொண்ணு ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. போன வருஷம் செப்டம்பர் 16 அது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ அந்த பயமும் போயிட்டேன் எனக்கு. உண்மை தானே, பயந்து என்ன பண்ண போகிறோம்? பிறப்பது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை, ரெண்டில் ஒன்று பார்த்துருவோம்னு நினைக்கிறாங்க. அதனால் அது தைரியமாக என் கூட இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிறீங்க. அப்படி 65-70 வயசில் அப்படி தீப்பொறி மாதிரி இருக்கார் அவர். ஆர்வம் என்ன வயசு? 82ஆ? இப்போ 82ஆ 72ஆ? 82 வயசு மாதிரியா தெரியுது? விட்டா அடிச்சிருவார் போல இருக்கிறாரு. பாருங்கள், 82 வயது தொண்டர் இருக்காரு. அவர் என்ன, நீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்தீங்களாங்க? இம்ரான்கான் கட்சியிலேருந்து வந்தீங்களாங்க?
இல்லை அவர் என்னை பார்த்து ஒருத்தர் சொல்கிறார், இவர் கூட நாலு பேர் தான் இருக்காங்களா, மற்ற யாருமே இல்லையா? ஆ அங்கேயே வந்திருக்காரு தலைவர், ஷூட்டிங் எடுத்த போய் இருந்திருக்காரு அவர். இதே மாதிரி ஏதோ ஒரு நாலு பேர் மந்திரியாக இருந்து சம்பாதிச்சவங்க, ஏதோ பத்து பேர் எம்எல்ஏ இருக்கிறவங்க தான் கட்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க சில பேர்லாம். அப்படி கிடையாது, நாங்கள் போராடுவோம். அம்மாவுடைய ஆட்சியை, உண்மையான ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு அயராது பாடுபடுவோம். ஏதோ இந்த தேர்தலில் தோத்துட்டோங்கிற பூச்சாண்டிக்கெலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இது உண்மை, இதுதான் நமது சுவாபம், இது எல்லாருக்கும் தெரியும். என் கூட நிற்கிறவங்க அத்தனை பேரும் தூய்மையான தொண்டர்கள், வருமானத்துக்காக இங்கே இருக்கிற தொண்டர்கள் இல்லை. கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், ஊர் பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினச்சிங்க யாரும் அல்ல. போராடி வெற்றி பெறுவோம். அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் உயிருள்ள வரை கட்டி காப்போம், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்கும், அதுபோல் அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக விவசாயிகள், வியாபாரிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை வழங்கி தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக உருவாக்குவோம் என்ற கனவை, அம்மாவின் கனவை நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து உழைத்திடுவோம். எங்களது குறிக்கோள் நேர்மையான குறிக்கோள், அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த தேர்தல் தோல்விக்கெலாம் காரணம் உங்களுக்கு தெரியும், அதை ரொம்ப டீட்டெயில்டாக போய் இப்போ இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம். அதனால் இன்னும் ஒன்றே ஒன்று, நீங்கள் தூய்மையான தொண்டர்கள்ங்கிறதுல எனக்கு எந்த வித ரெண்டாவது கருத்தும் கிடையாது. ஏன்னா வேணும்னா நீங்கள் ஆளுங்கட்சிக்கு போயிருக்கலாம், இல்லை ஏற்கனவே ஆண்ட கட்சி இருந்தப்போ பதவி, சுகம், பொருளாதார வளர்ச்சி, லாபம் இதெல்லாம் தேவையிருந்தால் போயிருப்பீங்க. யாரும் போகல. என்னென்னா எனக்கு தான் மாவட்ட சேவை வேணும், எனக்கு தான் ஒன்றிய சேவை வேணும், எனக்கு தான் பதிச்சாக வேணும்னு கேட்குறது எத்தனை பதிச்சாக கொடுக்குறது. இப்போ மாவட்டத்தையே நம்ம 92 தொகுதி ஒரு மாவட்டம் ஆகியிருக்கோம், ஆகியிருக்குமா இல்லையா? அது பதவி கொடுக்கறதுக்காக இல்லை, செயல்பாட்டுக்கு. ஏன்னா நல்லா 2 தொகுதி 3 தொகுதி இருந்தால் அவங்க போய் அதை சரியாக பார்க்க முடியும். இப்போ அண்ணன் சண்முகல் அண்ணன் மாதிரி ரொம்ப சீனியர், அவர் கோயம்புத்தூர் 17 தொகுதி இருந்த பார்த்தவர், அவரும் மாதிரி வீட்டில் அவருக்கு 4 தொகுதி 5 தொகுதி இருக்கே தவிர மற்றெல்லாம் 2 தொகுதி ஆகினா அவங்க செயல்பட முடியும் ஈஸியாக. அதனால் பழசெல்லாம் பேசாமல் வருங்காலத்தில் நான் அடுத்த முறை வர்றப்ப எல்லா கிராமங்களிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடி, அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிறதுக்குள்ள கொடி பறக்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். அது மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதிச் செயலாளர்கள், வட்டச் செயலாளர்கள், கிளைச் செயலாளர்கள், பிற அணியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் அதை செய்யணும். அதேமாதிரி தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எனக்கு பொக்கே கொடுக்குறதோ எனக்கு சால்வை கொடுக்குறதோ நான் விரும்பவே மாட்டேன். பலமுறை சொல்லியிருக்கேன், இன்றைக்கி ஏதோ பெரியவர் வந்துட்டீங்க கொண்டு வந்துட்டீங்க அதெல்லாம் ரைட்டு, இது இல்லை எனது நோக்கம். நீங்கள் உறுப்பினர் சேர்க்கை சரியாக செய்யணும், அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க தெருவில் நம்ம கட்சிக்குடியை கொண்டு போகணும். நமது வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்தை, பட்டி தொட்டிகளை எல்லாம் ஒவ்வொரு கிராமத்திலையும், குக்கிராமமாக இருந்தாலும் சரி, சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி, பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்டையும் நமது குக்கர் சின்னம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய சின்னம், டிடிவியின் சின்னம் குக்கர் என்பதை கொண்டு சென்றால்தான் அதில் தான் நான் திருப்தி அடைவேன். இந்த பொக்கே, இந்த நினைவு பரிசு இதெல்லாம் உங்கள் திருப்திக்காக நான் வாங்கிக்கிறேன். உண்மை உங்களுக்கு தெரியும், என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இதிலெல்லாம் மலைக்கிற ஆளும் கிடையாது நான். அது மாதிரி சில பேர் இந்த வாட்ஸ்அப் இருக்குங்கிறதுக்காக போடுறாங்க, அவர் சொன்னதை செஞ்சிட்டிங்க, இவரை போடுங்க அவரை. எனக்கு தெரியும் யார், நான் 30 வருஷம் அனுபவம் இருக்குமா ஐயா, எனக்கு இருக்கா இல்லையா, ஒத்துக்கிறீங்களா இல்லையா, பார்த்து வர்றேன். எந்த நேரத்தில் யாருக்கு எந்த பதவி கொடுக்கணும் எனக்கு தெரியும், அது சரியாக செய்வாங்க. அது மாதிரி மண்டல பொறுப்பாளர் இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், எல்லாம் சரியாக தான் செயல்படுவாங்க. உங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கல, இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது, அவருக்கு ஒருத்தர் கொடுப்போம். அதே நேரத்தில்
தனக்கு வரோம். இப்போ அவங்க வெயிட் பண்ணாங்க, யார், நம்ம விசாலச்சியம்மா. ஆனால் அதுக்காக அவங்க கட்சியில் பிரச்சனை பண்ணலை. அது இருக்கிற மாவட்ட செயலர் விரட்டணுங்கிறது வேலை பார்க்கலாம். அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. காலம் தரையாக கடைஞ்சி வந்துச்சு. அவங்க மறுபடியும் எனக்கு ஒரு எனக்கு மறுபடியும் லெட்டர் கூட கொடுக்கல, அண்ணா எனக்கு மாவட்ட செயலர் இந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா செயல்படணும்னு ஒரே ஒரு மெசேஜ் தான் அனுப்புனாங்க. அவர் அண்ணனும் வந்து அவங்கள போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவருங்க மகள் வந்து இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்க. அது என்ன, ஒரு பொண்ணு ஒரு கட்சியில் இருந்தால் அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? அது அவங்க தவறுகள்ல. சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ பேர் தனித்தனியாக கட்சிக்கு போகிறாங்க. அவங்க நம்ம கட்சிக்கு சிறப்பாக செயல்பட்டாங்க. ஒரு கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னப்ப கூட போட்டு வேலை பார்த்தாங்க. என்னம்மா கரெக்டு தானே அது? அவங்களுடைய மகள் அது சுய விருப்பத்தில் இன்னொரு கட்சியில் இருந்தால் அதை போய் தடுக்க முடியாதீங்க. அதுவே அது வந்து ஒரு குற்றச்சாட்டாக யாரும் சொல்லியிருந்தா நினச்சிருந்தா அது இல்லை, எனக்கே தெரியும். நானே பேசினேன் அவங்களுக்கு. அவங்க கேண்டிடேட் ஆனப்ப நான் பேச முடியாதப்ப எனது உதவியாளர் அவங்க பேசுவாங்க. அதனால் எல்லாத்தையும் நான் கவனிச்சு தான் இருக்கேன். எதாவது எனக்கு ஒன்றுன்னு தெரியாது, ஆனால் நான் ஏமாற்றிக்கிறேன். எனக்கு அதை எல்லாம் தெரியும், காமிச்சிக்க மாட்டேன். கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். என்ன பொறுமை, என்ன பூமி அழிஞ்சு போயிட போதா? வெயிட் பண்ணுவோம். இப்போ என்ன, இப்போ நாலு பேரை மாத்திரை வரைக்கும் வெயிட் பண்ணதுனால என்ன ஆகி போயிட்டு, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 8 மாதம் கழிச்சு இதுதான் சரியான நேரம், அடுத்த தேர்தலை நோக்கி போங்க, கரெக்டா? அதே மாதிரி உள்ளவங்களும் வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. தான் பதவியை நீங்கள் இன்னொருத்தர் தரேன்னு சொன்ன விட்டு கொடுக்குற ரோஹிணியும் இருக்க உங்கள் மண்டலத்தில் தான். பதவி இல்லைன்னா ஒரு ஆளும் இருக்குது, அது ரெண்டாவது. அதான் எல்லா ஊர்கள்லேயும் இதே மாதிரி தனி மனிதர்கள் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம அதுக்கு அவங்கள நம்பி நம்ம கட்சி ஆரம்பித்தோம். என்னங்க, என்ன முத்துக்குமார், அவங்கள நம்பி நம்ம கட்சி ஆரம்பித்தோம். தொண்டர்களை நம்பி இந்த கட்சி ஆரம்பித்தோம். அம்மாவின் கொள்கைகளை துரோகத்தை வென்றெடுக்கணுங்கிறதுக்காக, அம்மாவுடைய கொள்கைகளை லட்சியங்களை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு, அம்மாவுடைய திருவுருவத்தையே தாங்கி இருக்கின்ற அம்மாங்கிற பேரவுடைய கட்சியை நம்ம ஆரம்பிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அது செய்கிறோம். நிச்சயம் நாம் நமது இலக்கை அடைவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதனால் எனக்கு காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, அதெல்லாம் விட்டுருங்க. நம்மால் என்ன முடியும்னு சொல்லி 77 தேர்தல் அப்போல்லாம் நீங்கள் தலைவர் காலத்தில் இருந்தீங்களே, அப்போல்லாம் என்ன பூத்து காசை கொடுத்தாங்க? நீங்களே தானே செலவு பண்ணீங்க. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி முடிவு பண்ணுற மாதிரி வேலை பார்க்க வேண்டியது உங்கள் கடமை. அதனால் அதை செய்யலை, எனக்கு இதை கொடுக்கல. அது இந்த வாட்ஸ்அப் வந்துட்டு நான் இது வர்றேண்ணா, முத குங்கு பண்ணுறதுக்குள்ளார இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வர்றேன். இடையில அண்ணா வந்து என்னை ரிசீவ் பண்ணாங்க, எங்கே, அது பரமத்தீட்டை வெள்ளை கோயில். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் ரெண்டு பேரும் வண்டியை மறைச்சாங்க. ஏதோ சரி வர பார்த்தா ஒருத்தர் ஃபோனை காமிக்கிறார், அண்ணா என்னை பற்றி இப்படி போடுறேன்ப்பா, நீங்கள் வாங்கப்பா. நேற்று கரெக்டாக ஊட்டிலேயே வந்து மாட்டிக்கிட்டார் குன்னூரில் அவர், கரெக்டாக இல்லையா? குறை சொல், நம்ம என்ன செஞ்சோம்னு பார்ப்போம். இது குறை சில பேர் தவறு செய்யலாம், எல்லாரும் 100% அப்படியே அரிச்சந்திர மாதிரி இருக்க முடியாது. என்னங்க வட்டச்சலாளர், கரெக்டாக இல்லையா? கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம அப்படியே நம்ம என்ன, நம்ம என்ன நீதிமன்றமாக நடத்துகிறோம், கட்சி நடத்துகிறோம். எல்லா தரப்பு, படித்தவங்க படிக்காதவங்க, பணக்காரர்கள் ஏழை. சில பேர் வந்து நான் பெரிய பணக்காரர், எனக்கு அந்த உதவி கொடுக்கல, என் ஸ்டேட்டஸ் என்னங்கிறாங்க. இது கட்சியில் வந்து ஸ்டேட்டஸ் பணம் இதால் வருமாம்மா? அவங்களுடைய உழைப்பு, அவங்க சீனியாரிட்டியே எப்பயிலேருந்து இருக்காங்க. அதுக்காக நிறைய பேர் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கட்சியில் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களும் நீங்கள் பதவியில் இருக்காங்க. நம்ம முத்துக்குமார் வேறு கட்சியிலேருந்து வந்தவர், கேண்டிடேட்டாக போட்டோம், பேரவை சேர்ந்தார், இப்போ அமைச்ச மாவட்ட அவைத்தலைவராக இருக்கார். அதுமாதிரி நிறைய இடங்களில் மாவட்ட சேர்ந்தாங்க. அதுமாரி அவங்க சொன்ன மாதிரி ஆண் பெண்ணெல்லாம் பிரித்து பார்க்குற கிடையாது, ரெண்டு யுக்கள் தான். எங்கே யாருக்கு தகுதி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா போடுவோம். அதுக்காக இன்னொருத்தருக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அரசியலில் உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த நேரத்தில் இவங்களை போடுவோன்னு நினைப்போம். அதனால் எல்லாம் முடிஞ்சு போயிடாது, மறுபடியும் வரும். ஒற்றுமையாக இருந்து செயல்படுங்க, உறுப்பினர் சேர்க்கை செய்யுங்க, தொடர்ந்து கழகப் பணியில் ஈடுபடுங்க. சில பேர் போராட்டங்கள் அறிவிங்கன்னு கூட என்ன கேட்டாங்க, தேவையான நேரத்தில் தேவையான போராட்டம் அறிவிப்போம். சும்மா நம்ம இப்போ நாங்கள் இருக்கோம்னு காமிச்சதுக்காக போராட்டம்லாம் பண்ணக்கூடாது. இருக்கோங்கிறதுக்காக, நம்ம அரசியல் செய்கிறோங்கிறதுக்காக தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நம்ம சொல்ல மாட்டோம், தெரியும் உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஆட்சி தெரியும், திராவிட மாடலுங்கிற சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. தேர்தல்
முன்னாடி என்னென்ன வாக்குறுதிகள் சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யவே இல்லை. அதை வந்து ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாக இருக்குது. அதை போய் திராவிட மாடல்னு சொல்லி திராவிடர்களே அவங்க கேவலப்படுத்துகிறாங்க, அதான் உண்மை. அதனால் இந்த ஆட்சி மக்கள் ஏண்டாதவங்களுக்கு ஓட்டு போட்டோங்கிற அளவுக்கு மக்கள் தமிழ்நாடு முழுவதும் அது போன்ற எண்ணத்தில் வந்துட்டாங்க எல்லா தரப்பினரும். அதனால் பாராளுமன்ற தேர்தலில் நம்ம முத்திரை பதிக்கின்ற விதமாக நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும். அதுக்கு இப்போலேருந்து நீங்கள் கலக பணியாற்ற வேண்டும். அதுதான் முக்கியம், அதுதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அடுத்த ரவுண்டு நான் வருவேன். ஒவ்வொரு மாவட்டமும் ரெண்டு தொகுதிக்கும் ஒரு செயல் வீரர் கூட்டமே போடுவோம். அப்போ நிர்வாகிகளோட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஏன்னா நேற்று ஊட்டியில் அந்த மூணு தொகுதியை சேர்ந்தவங்க நிர்வாகிகள் வந்திருந்தவங்க 250 பேர், அதே எனக்கு 2.5 மணி நேரம் ஆகிட்டு ஃபோட்டோ எடுக்குது. அதனால தான் இவ்வளோ பேரோட நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒவ்வொரு 5 மாவட்டம் இருக்குல்ல, 5 மாவட்டத்துக்கும் தனித்தனியாக செயல் வீரர் கூட்டம் போடுவோம். அதே மாதிரி இங்கே ஈரோடுக்கும் சரி திருப்பூருக்கும் சரி தனித்தனியாக கூட்டம் போட்டு செலவு கூட்டம் அப்போ நிர்வாகிகளோட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஃபோட்டோ எடுக்கிறது, இன்றைக்கிலாம் நாளைக்கு எடுக்க போகிறோம். முன்னையே நம்ம திருப்பூரில் அது மாதிரி ஃபோட்டோ எடுக்க வேண்டிய நேரத்தில் அன்றைக்கி சண்முகவேல் அண்ணனுடைய உறவினர் ஒருத்தர் அன்னைக்கு அதெல்லாம் ஒன்று கிடையாது போகலாம் சார், நான் அதெல்லாம் எப்போ வேணாலும் எடுக்கிறோம். அப்படிலாம் ஒரு பதிவு அதெல்லாம் பெருசாக எடுக்க வேணாங்க நீங்கள். அதனால் மறுபடியும் வரப்போ அடிக்கடி வருவேன். இப்போ தான் கொரோனாலாம் இல்லை, வர ஆரம்பிச்சிருவேன். 2 மாதத்துக்கு ஒருப்போ எப்படி உங்கள் குழந்தை மண்டலத்தில் எங்கேயாவது ஒரு கூட்டம் நான் வந்துட்டு போயிட்டுருப்பேன். அடுத்ததில் மண்டல பொறுப்பாளர் சண்முகவேல் அண்ணன் சொன்னாங்க, வந்து கோவை மாநகரில் ஒரு மாவட்டத்தில் சேலம் கூட்டம், அது மாதிரி திருப்பூர் மாவட்டத்தில் ஒன்று, ஈரோடு மாவட்டத்தில் ஒன்று வச்சுக்கலாம், அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பேசினோம். அதை செய்வோம். இன்றைக்கி இன்னொரு செய்தி, அவருடைய 48வது திருமண நாள். அவருக்கு உங்கள் சார்பாக நான் வாழ்த்துக்களை கொடுத்தேன். 71 வயதில் எப்படி 25 வயது இளைஞர் மாதிரி அவர் சுற்றி சுற்றி வர்றார் மண்டலத்தை. அவர் அம்மா காலத்தில் அவருக்கு இருந்த அனுபவம்லாம் இப்போ வந்து நமக்கு பயன்படுது. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார், அவரே திட்டா கூட பொறுமை போயிட்டு போகிறானுங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு. இப்போ நிறைய பேர் விட்டு வச்சார், அவங்க தான் இப்போ ஓடி போயிட்டான். புரியுது, நான் கூட சொல்ல அண்ணா ரொம்ப பொறுமையாக இருக்காதிங்க, சரியில்லை எனக்கு வர்ற தகவலால் இப்போ 1 மாதம் பொறுங்கன்னாரு கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு பழி இல்லாமல் போயிட்டுல, அதனால் யாரும் பதவிக்கு வர்றதையும் தடுக்க மாட்டார். அவர் எந்த மாவட்ட செயலாளர் பரிந்துரைக்கும் 3 பேர் 4 பேர் கொடுப்பார், அதில் வந்து ஆர்டர்லாம் கூட வச்சு கொடுக்க மாட்டார். இந்த 4 பேரில் நீங்கள் ஒருத்தரை பார்த்துங்க, நான் எழுதுகிறப்போ ஒருத்தர் பேரை மேலே எழுதியிருக்கேன். அது மாதிரி அவர் சரியாக தான் செயல்படுவார், பொறுமையாக இருப்பார், யாரையும் பழிவாங்கிற குணம் கிடையாது. அது அரசியலில் முக்கியம். சில பேர் நம்மளை வந்து சிண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா அதை பழிவாங்கிற எண்ணமும் கிடையாது அவர், அதையும் பொறுமையாக தாக்கிறார். நான் சொல்கிறது சரிதானாங்க என்ன பெரியவரா? இந்த இனிய நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற சிறப்புரையாற்றிய அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் நமது கொங்கு மண்டல பொறுப்பாளர் திரு சண்முகன் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் கோவை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எனது நண்பர் சேலஞ்சர் துரை அவர்களுக்கும், கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் ரோஹிணி அவர்களுக்கும், கோவை மத்திய மாவட்ட கழக செயலாளர் பெரியவர் என்ஆர் அப்பாதுரை அவர்களுக்கும், கோவை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி பாஸ்கர் அவர்களுக்கும் நன்றி உரையாற்றிய எனது அன்பு சகோதரர் கோவை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்ஆர்ஏ செந்தில்குமார் அவர்களுக்கும், மற்றும் கழக மருத்துவமனையின் துணைச் செயலாளர் வெளிநாடு வாழ் மக்கள் அணியின் செயலாளர் செந்தில் அவர்களுக்கும், திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரி ஆர் விசாலாட்சி அவர்களுக்கும், திருப்பூர் புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் அனந்தகுமார் அவர்களுக்கும், திரு குஞ்சாலி அவர்களுக்கும், திரு பிரபு அவர்களுக்கும், தொழிற்சங்க பேரவையைச் சேர்ந்த கருணாகரன் அவர்களுக்கும், தாமோதரன் அவர்களுக்கும், ராஜகோபால் அவர்களுக்கும், சுப்பையன் அவர்களுக்கும்,
ரமேஷ் அவர்களுக்கும் பாபுஜி அவர்களுக்கும் தலைமை கழக பேச்சாளர் சேரன் பாலு அவர்களுக்கும் மற்றும் 5 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் கூறி சிறப்பாக செயல்பட்டு அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வருவ நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் உழைத்திட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.